வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஒரு உடஞ்ச உட்டன் ஸ்பூன் வச்சு நம்ம எப்படி வால் ஹேங்கிங் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நான் கடையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது தான். அங்கே வந்து இது உடஞ்சிருந்துச்சு, 15 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கடைக்காரங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சேன் இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே. இது இந்த லாக்டவுன் டயத்தில் ஒரு வால் ஹேங்கிங்காக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ரஃப்பாக ஒரு டிராயிங், ஒரு லைன் போட்டுக்கிறேன். எனக்கு எந்த மாதிரி வேணுமோ, என்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஜிக்ஸாக்காக ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி இதில் வரைஞ்சிக்கிறேன். அந்த ஸ்பூன்லேயும், அந்த கரண்டி இருக்குல்ல நம்மளோட குழிக்கரண்டி, அதுலேயும் நான் ரெண்டுத்துலேயுமே நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் சாதாரணமாக நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல அக்ரிலிக் பெயிண்ட், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த அக்ரிலிக் பெயிண்டில் 6 கலர்ஸ் நமக்கு வரும். நான் வந்து மேஜராக க்ரீன் பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை நான் வாங்கக்குள்ளவே 2 க்ரீன் பாட்டில் வந்துடுச்சு, அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நான் மீடியம் சைஸ் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து பட்டையாக வேணும்னா நீங்கள் பட்டை ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இன்னும் மெலிசாக வேணும் அந்த லைன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெலிசான ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் வந்து எப்படி அந்த சும்மா மார்க்கரால் போட்டது எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அவுட்லைன் எனக்கு இது என்ன எப்படி செய்ய போகிறேனே தெரியல. அப்படியே செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய க்ரியேட்டிவிட்டியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ் வந்து எனக்கு பிளாக் கலரில் தான் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் பிளாக் கொடுத்துக்கிட்டேன். இதுலேயும் பேஸ் வந்து நான் பிளாக் கலர் தான் கொடுத்துக்கிறேன். அதே பெயிண்ட் அதே ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். இந்த அக்ரிலிக் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது, உங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணக்குள்ளவே தெரியும் நல்ல ஷைனிங்காக இருக்குது. நான் இதை வாசலில் தான் ஹேங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கூட மங்கி போகலை. இப்போ வந்து எனக்கு 2 பாட்டில் க்ரீன் இருக்குதுன்னு சொன்னேன்ல, இதோட தீமும் எனக்கு க்ரீன் கலர் இடத்துல தான் நான் மாட்ட போகிறேன், அதனால் எனக்கு 2 பாட்டில் க்ரீன் இருக்கிறது சந்தோஷம்தான். இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் அந்த கைப்பிடியோட மேலே எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ஜிக்ஸாக்காக வரைஞ்சிருக்கோம்ல அதுக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பேக்கெட் ப்ரஷ் காமிச்சேன்ல, அந்த ப்ரஷ்லேருந்து ஒரு 4 ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் எப்படி வந்து உங்களுக்கு டாட் வச்சுருக்கேன்னு தெரியுதா, கேப் விட்டு கேப் விட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ வச்சதுக்கப்புறம் ரெட் எல்லோ க்ரீனுக்கு கேப் விட்டு திரும்பி ப்ளூ, அந்த மாதிரி காம்பினேஷனில் பிளான் பண்ணி முதல்ல டாட் வச்சுக்கிட்டேன். டாட் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பிசுறு இருக்க மாதிரி தெரிஞ்சால் இன்னொரு தடவை பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நானும் இன்னொரு தடவை பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். அந்த ஃப்ரண்ட் சைடு பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் உள்பக்கம்லாம் பெயிண்ட்டை வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நம்ம கண்ணுக்கு எந்தெந்த பக்கம் தெரியுமோ அதை மட்டும் 2 இதுலேயுமே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். கையிலலாம் அங்கே இங்கே ஒட்டி தாங்க இருந்துச்சு. நமக்கு இது பழகினதில்லை, இருக்கிறத வச்சு ஒன்று செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் செஞ்சேன். இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் ப்ளவுஸுக்காக கொஞ்சம் ஆரி ஒர்க்கு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருந்தேன், அதை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக அந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். எனக்கு அந்த ப்ளவுஸ் நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு வாங்கினது தான் இது. நான் இது ரொம்ப ஹோல்சேலாக நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டேன். என்கிட்ட கம்மும் இல்லைங்க, அதை நான் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ வச்சுக்கிட்டேன், ஃபேப்ரிக் க்ளூ தான் அது. அதுக்கப்புறமா இந்த டிசைன் ஒரு எஸ் மாதிரி இருந்துச்சுல, அந்த டிசைன் அந்த கிளாஸ் மிரர் வந்து ஃபுல்லாக நான் அதில் ஒட்டிக்கிட்டேன். ஒட்டக்குள்ள ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்ல டால் அடிச்சிச்சு. பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. நல்ல டால் அடிச்சிது. காஞ்சதுக்கப்புறம் எப்படியும் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் க்ளூ தெரியாது, அதே மாதிரி தாங்க. இதையும் நான் பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு டாட் வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல எல்லோ வச்சுட்டு க்ரீன் ரெட் ப்ளூ எல்லோ, அதே மாதிரி க்ரீன் ரெட் ப்ளூ எல்லோ, க்ரீன் ரெட் ப்ளூ எல்லோ, அந்த காம்பினேஷனில் தான் வச்சுக்கிட்டேன். எகெயின் திரும்பி ரெட்டு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு எப்பயுமே மோஸ்ட்லி டாப்லேருந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் வந்து பிசுரே அடிக்காது. இப்போ இந்த பக்கம் இந்த இதுவும் நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் நான் அந்த மாதிரி க்ளூகன் வச்சு ஃபுல்லாகவே நம்ம அந்த எஸ் மாதிரி இருந்துச்சுல அதை எல்லாத்தையும் லைன் பண்ணி நான் ஒட்டிக்கிட்டேன். ஒட்டக்குள்ளே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல கம் வச்சுட்டு நம்ம சாதாரணமாக மணி இருக்கோம்ல நம்மளோட வெள்ளை கலர் முத்து மணி மாதிரி இருக்கோம்ல, அந்த அதில் வந்து நான் 3 மணி ஒட்டினேன். அந்த இது கரெக்டாக பேஸ் முடிஞ்சு போச்சு. 2 இதுக்கும் அதே மாதிரியே ஒட்டிக்கிட்டேன். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த ப்ளவுஸுக்கெலாம் தைக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அதுதாங்க இது. அதை தான் நான் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். இந்த இடத்துல கம்மை ஃபுல்லாக வச்சுட்டேன். 2 இதுக்கும் ஏற்கனவே அளந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் கம் வச்சு அந்த கம்மில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ஒட்டிக்கும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, சீக்கிரமாக பிரிஞ்சும் வராது. ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணி பார்க்குறது தானே. அதை ஒரு பழைய மார்க்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டேன்.
இதே மாதிரி அதுக்கும் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு ஏன்னா ரொம்ப கொச்ச கொச்சன்னு ஒட்டினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதுக்கும் ஒட்டிட்டு என்கிட்ட அந்த எஸ் வச்சுருந்தோம்ல நம்ம பிளவுஸுக்கு, அதுலேயே ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு. ஸ்கொயர் நல்லா கொஞ்சம் பெருசாகவே அழகாக இருக்கும் கேட்சியாக பார்க்குறதுக்கு. இதோ காட்டியிருக்கேன்ல இந்த ஸ்கொயர் தான், இந்த பக்கம் ஒரு மூணு டாட், அந்த பக்கம் மேலேயும் கீழேயும் ரெண்டு ரெண்டு டாட். க்ளூகனால் இதை நம்ம ஃபெஃபிக்கா ஃபேப்ரிக் ஃபெஃபிக் வச்சு ஒட்டினது எப்படி இருக்கு பாருங்கள். காஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் காட்டுறேன், முன்னாடி காமிச்சதை விட இதில் நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க ஃபைனலாக ஃபினிஷ் ஆகி வந்துருந்துச்சு, நல்ல ஷைனிங், நல்லா அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் நம்ம இதை செவத்தில் மாட்டலாம். இந்த மாட்டுறதுக்கு என்கிட்ட இது ரொம்ப பழசுங்க இருந்துச்சு, இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு இது மேலே இருந்த ஸ்டிக்கரெல்லாம் உரித்து எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இதில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு க்ரீன் பேஸ் வேணுங்கிறதுனால நான் க்ரீன் கலரில் இதில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் ஈஸியாக காஞ்சிரும், நம்ம ஒரு இதை பாதி கொடுத்துட்டு இன்னொரு இதை கொடுத்துட்டு வந்தோன்னா அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கொடுத்தது நல்லாவே காஞ்சிருக்கும். அதனால் இது வந்து காய டைம் எடுக்கணும்லாம் இல்லை, ஒரு 1 hour டைம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம கடக்கடன்னு செஞ்சிடலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே வந்து நம்ம கயரில் கட்டி தொங்க விடுறது வந்து கயர் அசிங்கமாக தெரியும். நம்மக்கிட்ட இந்த மாதிரி மணி இருந்துச்சுன்னா நீங்கள் மணியை வச்சு அழகாக கட்டிக்கலாம். அதில் அந்த இந்த ஸ்பூன்லேருந்து அந்த கொக்கிக்கு போகிற இடத்துல நூல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மணியை வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு செஞ்சு முடித்ததுக்கப்புறம். நீங்கள் சும்மா ஒரு எனக்கு இந்த இடத்துக்கிட்ட 6 மணி தேவைப்பட்டுச்சு, அந்த இடத்துல நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா போதும். இப்போ ரெண்டுதும் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா, முடிச்சு போட்டோன்னே வந்துருச்சு. இப்போ எனக்கு இது பார்க்க ரொம்ப பிளெயினாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் இதுலேயும் கொஞ்சம் அந்த பீட் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி கம் வச்சேன். ரொம்ப இது இருக்கிறதுலே இது ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க. அந்த ஸ்கொயரு வந்து சென்டரில் வச்சுட்டு அந்த எஸ் டைப்பில் இருக்கிறத மேலேயும் கீழே வைக்கலான்னு பிளான் பண்ணி வச்சேன். பிளான் பண்ண மாதிரியே அமைஞ்சிருச்சு. நல்லாவும் காய வச்சதுக்கப்புறம் ஒட்டிட்டேங்க நான் செவத்தில். நான் சொன்னேன்ல க்ரீன் பேஸ் வேணும்னு, அது இதுக்காக தான் சொன்னேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு இது. ஆல்ரெடி அது அமேசானில் வாங்கின ஸ்டிக்கர், அது மேலே இருந்துச்சு. இது ரெண்டும் மேட்சிங்காக ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நான் நினச்சே பார்க்கலங்க, ரெண்டு உடஞ்சது வாங்கி வீட்டில் இருந்த டைம் போர் அடிக்காமல் சூப்பராக செஞ்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக